தாக்குதலுக்கு உத்தரவிட்டார் கோட்டாபய. அம்பலமான ரகசியம். முதல் அமர்விலேயே மூக்குடைப்பட்ட பிரதமர் ரணில். அரச ஊழியர்கள் தொடர்பில் அதிரடி தீர்மானம். இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை விடுத்த லிட்ரோ நிறுவனம். இன்று நள்ளிரவு முதல் அமலாகும் தடை. இந்திய உளவுத்துறையின் எச்சரிக்கை, இலங்கையில் பேருந்துகளில் வரவுள்ள தடை. கடந்த 9ஆம் தேதி அன்று அலரி மாளிகையில் இருந்து புறப்பட்டவர்கள் காளிமுகத்திடலுக்கு தாக்குதல் நடத்த செல்லும் போது அதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவே இடமளித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். இதனை மேல்மாகாணத்துக்கான சிரேஷ்ட காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோணி கூறியிருப்பதாக பிமல் வீரவன்ச இன்று நாடாளுமன்றில் தெரிவித்தார். தேசபந்து தென்னகோன் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் அளித்த சாட்சியத்தின்படி இந்த தகவல் வெளியாகியுள்ளது என்றும் பிமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார். அலரி மாளிகையில் இருந்து காளிமுகத்திடலுக்கு தாக்குதலை நடத்த சென்ற குழுவினரை கண்ணீர் புழுகை பிரயோகம் செய்து நிறுத்துவதற்கு தென்னகோன் நடவடிக்கை எடுத்த போதும் ஜனாதிபதியே அந்த குழுவினரை காளிமுகத்திடலுக்கு செல்ல அனுமதித்ததாக பிமல் வீரவன்ச தெரிவித்தார். இதன்போது காவல்துறை மாதிபர் தென்னகோனுடன் தொடர்பு கொண்டு வினாவிய போது ஜனாதிபதியின் உத்தரவை தென்னகோன் அவரிடம் கூறியுள்ளார். இதனையடுத்து தேசபந்து தென்னகோன் பாதுகாப்பு செயலாளருடன் தொடர்பு கொண்ட போது இது அண்ணன் தம்பி பிரச்சினை, எனவே காவல்துறையினர் தெரியாதது போன்று இருக்குமாறு கேட்டுக்கொண்டதாக தென்னகோன் குறிப்பிட்டுள்ளதாக பிமல் வீரவன்ச தெரிவித்தார். எனவே நாட்டில் ஏற்பட்ட வன்முறைக்கு பொறுப்பானவர்கள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டுமென்று பிமல் வீரவன்ச கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை ரணில் விக்ரமசிங்கவுக்கு இன்று லொத்தரில் பாரிய பரிசு கிடைத்துள்ளது என்று தெரிவித்த பிமல் வீரவன்ச இன்றும் பசில் ராஜபக்சவின் செயற்பாடு தொடர்வதை இன்று நாடாளுமன்றில் இடம்பெற்ற நிகழ்வின் போது தெரிந்து கொள்ள முடிந்தது என குறிப்பிட்டுள்ளார். அவரை நாடாளுமன்றத்தில் பிளவுகளை ஏற்படுத்துகின்றார் எனவும் பிமல் வீரவன்ச குற்றம் சுமத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் துணை சபாநாயகர் தேர்தல் குறித்து இன்று சபை அமர்வில் விவாதிக்கப்பட்டது. இதன்போது பெண் எம்பி ஒருவர் நியமிக்குமாறு பிரதமர் தனக்கு தெரிவித்திருந்தமையினால் ரோகிணி கவிரத்னவை நியமித்ததாக எதிர்க்கட்சிகள் கூறினர். இதன்போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சபையில் அமைதியாக இருந்ததை அவதானிக்க முடிந்ததாக நாடாளுமன்ற தகவல்கள் கூறுகின்றன. அதே சமயம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சார்பில் அஜித் ராஜபக்சவின் பெயரை பேராசிரியர் ஜி எல் பேரிஸ் பிரேரித்தார். அதே சமயம் எதிர்க்கட்சி மற்றும் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான வாக்கெடுப்பு மீதான வாத பிரதிவாதங்கள் முழுவதிலும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மௌனமாகவே இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. நாட்டில் எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் பற்றாக்குறை காரணமாக அரசாங்க செலவினங்களை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அரச ஊழியர்களை அலுவலகங்களுக்கு அழைப்பதனை கட்டுப்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரிடம் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் கே டி எஸ் ரூபன் சந்திர இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அலுவலக பணிகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அத்தியாவசிய ஊழியர்களை மாத்திரம் வரவழைத்து நிறுவன தலைவர்களின் விருப்பத்திற்கேற்ப செயல்பட அனுமதிக்குமாறு அமைச்சின் செயலாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தொலைதூரத்தில் இருந்து பணிக்கு வரும் உத்தியோகத்தர்களை அவர்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகிலுள்ள பணியிடத்திற்கு தற்காலிகமாக இணைத்துக் கொள்ள தேவையான அதிகாரங்களை வழங்குமாறும் நிறுவனங்களின் தலைவர்களுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. மின்சாரம், எரிபொருள், தண்ணீர் போன்றவற்றை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துவதே இதன் பிரதான நோக்கமாகும். எரிவாயு கப்பல்கள் இரண்டுக்கான கட்டணத்தை செலுத்தியுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி 2800 மெட்ரிக் டன் திரவ எரிவாயு கொண்ட கப்பலில் இருந்து எரிவாயு இறக்கும் பணி இன்றிரவு ஆரம்பமாகும் என நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் நாளை முதல் நாளொன்றுக்கு 80,000 உள்நாட்டு எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்படும் எனவும் அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. அதேபடி நாட்டில் மக்கள் எரிவாயு தட்டுப்பாட்டால் அவதிப்படும் நிலையில் லிட்ரோ நிறுவனத்தின் இந்த அறிவிப்பு இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை எதிர்வரும் 23ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இந்நிலையில் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் பகுதி நேர வகுப்புகள், செயலமர்வுகள், மீட்டல் பயிற்சி வகுப்புகள் என்பவற்றை நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேலும் எதிர்பார்ப்பு வினாக்கள் அடங்கிய வினா பத்திரங்களை அச்சிடுவதும் விநியோகிப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது.
இலங்கையில் விடுதலை புலிகள் தாக்குதல் நடத்தலாம் என இந்திய உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதாக இந்து பத்திரிகை வெளியிட்ட தகவலை அடுத்து இலங்கையில் பயணிகள் சேவையில் ஈடுபடும் பேருந்துகளில் பயணப்பொதிகளை எடுத்துச் செல்வது தடை செய்யப்படவுள்ளது. இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹெமுடு விஜயரத்ன இதனை தெரிவித்துள்ளார். பயணிகள் தமது பைகள் பொதிகள் வைக்கும் இடங்களில் வைக்காமல் அவற்றை தன்வசம் வைத்திருக்குமாறு அவர் தெரிவித்துள்ளார். இந்த எச்சரிக்கை தொடர்பில் மீண்டும் எங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். எனவே பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு பேருந்து ஊழியர்கள் சங்கம் அறிவுறுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சந்தேகத்திற்கிடமான பொதிகள் மற்றும் பேருந்துகளில் செல்பவர்கள் தொடர்பில் காவல்துறையினருக்கு தெரிவிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளதாகவும் பயணிகள் தங்களுடன் பாதுகாப்பையும் எளியவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்யுமாறு மீண்டும் அறிவுறுத்தப்படுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தாக்குதலுக்கு உத்தரவிட்டார் கோட்டாபய, அம்பலமான ரகசியம். முதல் அமர்விலேயே மூக்குடைப்பட்ட பிரதமர் ரணில். அரச ஊழியர்கள் தொடர்பில் அதிரடி தீர்மானம். இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை விடுத்த லிட்ரோ நிறுவனம் இன்று நள்ளிரவு முதல் அமலாகும் தடை. இந்திய உளவுத்துறையின் எச்சரிக்கை, இலங்கையில் பேருந்துகளில் வரவுள்ள தடை.